இது உங்கள் தமிழ் நேசன் டிவி யூடியூப் சேனல். திரேசா கோக்கிற்கு கொலை மிரட்டல், டிஏபி கண்டனம். சொப்புத்தே நாடாளுமன்ற உறுப்பினர் திரேசா கோக்கிற்கு கொலை மிரட்டலுடன் துப்பாக்கி குண்டுகள் அஞ்சல் வாயிலாக அனுப்பி வைக்கப்பட்ட விவகாரம் அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அரசியல் வேறுபாடுகளை இதுபோன்ற வன்முறை வாயிலாக காண்பிக்கக் கூடாதென டிஏபியின் செயலாளர் ஆந்தனிலோ கூறினார். இந்த அச்சுறுத்தலை தொடர்ந்து ஒட்டுமொத்த கட்சியும் திரேசாவிற்கு ஆதரவாக இருக்கும். இதன் தொடர்பில் அவர் போலீஸ் புகார் செய்துள்ளார். போலீசார் இதனை விரைந்து விசாரித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டுமென கட்சி வலியுறுத்துகிறது. இதுபோன்ற மிரட்டல்கள் அரசியலில் புதிதல்ல, ஆனால் வன்முறை எதற்கும் தீர்வாகாது என்று ஆந்தனிலோ கூறினார். ஹெலிகாப்டர் விபத்தில் ஈரான் அதிபர் உயிரிழந்தார், செய்தி நிறுவனம் அறிவிப்பு. ஈரான் அதிபர் இப்ராஹிம் ஹெலிகாப்டர் விபத்தில் உயிரிழந்து விட்டதாக அந்நாட்டு செய்தி நிறுவனம் அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. துருக்கி நாட்டு ட்ரோன் கருவி விபத்து நடந்த இடத்தை கண்டுபிடித்துள்ளது. அந்த பகுதியில் ஹெலிகாப்டர் நொறுங்கி கிடந்த நிலையில் அனைவரது உடல்களும் கருகி போனதாக தெரிவித்துள்ளது. ஈரானின் அதிபர் இப்ராஹிம் ரஷி, இவர் அஜர்பைஜான் நாட்டின் அராஸ் நாட்டின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள அணையை திறக்கும் நிகழ்ச்சிக்காக நேற்று மே 19 ஹெலிகாப்டரில் சென்றார். அப்போது எதிர்பாராத விதமாக அவர் பயணித்த ஹெலிகாப்டரின் தகவல் தொடர்பு துண்டிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. தெஹரான் நகரிலிருந்து 600 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஜோல்பாவில் அந்த ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளானதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டன. மோசமான வானிலை காரணமாக இந்த விபத்து ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. அதிபர் இப்ராஹிம் ரஷியுடன் ஈரான் வெளியுறவு அமைச்சர் ஹுசேன் அமீர் அப்துல்லாஹின் மற்றும் மூத்த அரசு அதிகாரிகளும் ஹெலிகாப்டரில் பயணித்துள்ள நிலையில் எரிந்து சாம்பலாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ளனர் என்றும் கூறப்படுகிறது. தேசிய அருங்காட்சியக தின கொண்டாட்டம் துணை அமைச்சர் சரஸ்வதி தொடக்கி வைத்தார். அனைத்துலக அருங்காட்சியக தினத்தை முன்னிட்டு பினாங்கு மாநிலத்தில் நடைபெற்ற தேசிய நிலையிலான கொண்டாட்டத்தை ஒற்றுமைத்துறை துணை அமைச்சர் செனட்டர் சரஸ்வதி கந்தசாமி தொடக்கி வைத்தார். நாட்டு மக்களிடையே ஒற்றுமையை மேம்படுத்த அருங்காட்சியகத்துடன் இணைந்து அமைச்சு பல்வேறு நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளது. ஒற்றுமையை வலுப்படுத்தும் அம்சங்களில் அருங்காட்சியகம் முக்கிய பங்காற்றுகிறது. கடந்த மே 13 தொடங்கி மே 22 வரை இந்த கொண்டாட்டம் நடைபெறுகிறது. இவ்வாண்டு இக்கொண்டாட்டத்தை ஏற்று நடத்தும் பொறுப்பு பினாங்கு மாநில அருங்காட்சியக வாரியத்திற்கு வழங்கப்பட்டுள்ளது. அருங்காட்சியகத்துடன் இணைந்து அமைச்சு முன்னெடுத்துள்ள சித்ரா நூசா திட்டம் நாட்டிலுள்ள பல வரலாற்று பூர்வ இடங்களில் செயல்படுத்தப்படும். இந்த கொண்டாட்டத்தில் மக்களை ஒன்றிணைக்கும் விதமாக பல்வேறு நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது வரவேற்கக்கூடியது என்று ஆடிட்டோரியம் டேவான் சிறி பினாங்கில் சிறப்புரையாற்றிய சரஸ்வதி கூறினார். கல்வி, ஒற்றுமை, ஆராய்ச்சி ஆகியவற்றுக்கு முக்கியத்துவம் அளித்து மேற்கொள்ளப்படும் இந்த கொண்டாட்டத்திற்கு ஒற்றுமை அமைச்சு சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் சொன்னார். இந்திய ஆசிரியர்களின் நலன் காக்க தொடங்கப்பட்ட கூட்டுறவு கழகம் பொறுப்பாளர்கள் போட்டியின்றி தேர்வு. பேரா மாநிலத்தில் இந்திய ஆசிரியர்களின் நலன் காக்க கடந்த 60 முன்பு தோற்றுவிக்கப்பட்ட கூட்டுறவு கழகம் அதன் சேவையை மேலும் வலுப்படுத்தும் என்று தலைவர் விஜயன் சின்னப்பையன் கூறினார். இந்த ஆசிரியர்கள் கூட்டுறவு கழகம் கடந்த 1964 தோற்றுவிக்கப்பட்டு இந்த ஆண்டோடு 60 நிறைவு பெறுகிறது. இந்த இயக்கத்தின் வழி மேற்கொள்ளும் நடவடிக்கைகளின் மூலம் கிடைக்கும் வருமானம் லாப ஈவாக உறுப்பினர்களுக்கு வழங்கப்படுகிறது. இந்த கூட்டுறவு கழகம் முதலில் 2 மட்டுமே வைத்திருந்தது, இன்று 8 கொண்டுள்ளது. கழகம் துரித வளர்ச்சியை கண்டுள்ளது. 1400 உறுப்பினர்களை கொண்ட இந்த கூட்டுறவு மேலும் வலுவான நிலையை அடையும். அதற்கு உறுப்பினர்களின் ஆதரவு தேவை. ஆர்டிசி மாநாட்டு மண்டபத்தில் நடைபெற்ற 60 கழகத்தின் ஆண்டு கூட்டத்தில் தலைமை உரையில் இவ்வாறு விஜயன் பேசினார். இந்த மாநாட்டை மலேசிய கூட்டுறவு ஆணைய பேரா மாநில கிளையின் உதவி இயக்குனர் முகமது அக்மால் பின் இப்ராஹிம் தொடக்கி வைத்து ஆற்றிய உரையில் கழகத்தின் சிறப்பான சேவை குறித்து பாராட்டு தெரிவித்தார். இந்த கூட்டுறவு கழகத்தில் அதன் பொறுப்பாளர்கள் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டனர். அதன் தலைவராக எஸ் விஜயன், செயலாளராக வி கலையரசு, பொருளாளராக ஜே சந்தனராஜ், வாரிய உறுப்பினர்களாக ஜி விஜயன், பி குமரன், எம் அர்ஜுனன், ஆர் சங்கர், கே அறிவழகன், எஸ் எம் வெள்ளச்சாமி ஆகியோர் தேர்வு பெற்றனர். 1964 தொடங்கும் பொழுது நமது தொடக்குனர் ஐயா திரு பி ஐயா கண்ணு அவர்களின் சேவை முதன்மையாக இருக்கின்றது.
அவர் தொடங்கிய இந்த கூட்டுறவு கழகம் இன்று வரை மிக சிறப்பான முறையிலே பீடுநடை போட்டு வருகின்றது. ஐயா அவர்களின் அந்த நோக்கம் இன்று ஓரளவுக்கு நிறைவேறி கொண்டிருக்கின்றது. குறிப்பாக நமது தமிழ் பள்ளி ஆசிரியர்கள் அனைவரும் பயன்பெற வேண்டும் என்ற நோக்கத்திலே நம்முடைய கூட்டுறவு கழகம் செயலாற்றி வருகிறது. முதன்மை நம்முடைய பணி என்னவென்றால், கூட்டுறவு கழகத்தில் இருக்கின்ற அனைத்து ஆசிரியர்களுக்கும் கடன் வழங்கி அவர்களுடைய சுமையை குறைப்பதற்காக தொடங்கப்பட்ட ஒரு கூட்டுறவு கழகம். மஞ்சோங்கில் தமிழ் பள்ளிகளுக்கு இடையிலான கால்பந்து போட்டி. பேரா மஞ்சோங் மாவட்டத்தில் உள்ள தமிழ் பள்ளி மாணவர்களுக்கிடையே கால்பந்து போட்டி டிண்டிங் இந்தியர் சங்க திடலில் நடைபெற்றது. டிண்டிங்ஸ் இந்தியர் மற்றும் டிஐஏ கிக்கர்ஸ் இயக்கமும் இணைந்து இப்போட்டியை நடத்தியது. இந்த மாவட்டத்தில் உள்ள 16 தமிழ் பள்ளிகளிலிருந்து 17 குழுக்கள் பங்கேற்றது. டிஐஏ சங்கம் மற்றும் டிஐஏ கிக்கர்ஸ் சங்கமும் இந்த வட்டாரத்தில் உள்ள 4 வயது முதல் 18 வயது வரையிலானவர்களுக்கு கால்பந்து பயிற்சிகளை வழங்கி வருகிறது. இப்போட்டியை மாநில அரசு ஆட்சிக்குழு உறுப்பினரும் பேரா மாநில இந்திய விவகாரங்களுக்கான தலைவருமான சிவனேசன் அச்சலிங்கம் போட்டியை தொடக்கி வைத்தார். தமிழ் பள்ளி மாணவர்களின் கல்வி நடவடிக்கைக்காக மட்டுமல்ல, விளையாட்டுத் துறையில் ஊக்குவிக்க மாநில அரசு நிதி வழங்கி வருகிறது. அந்த வகையில் மஞ்சோங்கில் நடத்தப்படும் இந்த கால்பந்து போட்டியிற்கு ஆதரவு வழங்குவதுடன் மாநில நிலையில் பேரா இந்திய கால்பந்து சங்கம் நடத்தும் கால்பந்து போட்டிக்கு இந்த ஆண்டு 50,000 ரிங்கிட் மானியத்தை வழங்குவதாகவும் சிவனேசன் அறிவித்தார். மஞ்சோங்கில் பல ஆண்டு காலமாக டிஐஏ சங்கம் சேவையாற்றி வருகிறது. அந்த சங்க கட்டட சீரமைப்பு 25,000 ரிங்கிட் மற்றும் அதன் திடலை சீரமைக்க 25,000 ரிங்கிட் நிதியுதவி வழங்குவதாகவும் கூறினார். இந்த நிகழ்வில் கால்பந்து பயிற்றுநர்கள் கௌரவிக்கப்பட்டனர். இப்போட்டியில் பங்காளான் பாரு தமிழ் பள்ளி முதல் இடத்திலும், இரண்டாவது இடத்தில் ஆயர்தாவார் தமிழ் பள்ளியும், மூன்றாவது மற்றும் நான்காவது இடத்தில் முறையே புண்டுட் மற்றும் வால்புரோக் தோட்ட தமிழ் பள்ளியும் வென்றது. எஸ்ஜேகேடி டைரா மஞ்சோகை சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கும் ஏற்பாடு குழுவினருக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதுவும் இந்த வளாகத்தில் ஏற்பாடு செய்ததற்கு அவர்களுக்கு ஒரு பாராட்டியை நாம் தெரிவித்துக் கொள்வோம். எந்த ஒரு தமிழ் பள்ளியும் பேராக் மாநிலத்தில் விடுபடாது. உங்களுக்கு சேர வேண்டிய உதவிகள் நிச்சயமாக வந்து சேரும் உங்களுக்கு. அதே மாதிரிதான் இங்க இருக்கும் ஆலயங்களும் உங்களுக்கு நன்றாக தெரியும். உங்க பக்கத்திலே இருக்கிற சுப்பிரமணிய ஆலயம் பெரிதா கட்டப்பட்டு வருகிறது. 1936 தொடக்கப்பட்ட அந்த ஆலயத்துக்கு கடந்த வருடம் வரை நிலப்பட்டா கிடையாது. புறம்போக்கு நேரத்தில் தான் நம்ம ஆலயத்தை வைத்திருக்கோம். அதன் முறைப்படி இந்த வருடம் அவர்களுக்கு சமர்ப்பிக்கப்பட்டது. அதே வேளையில் ஆலய திருப்பணிக்கு ரிங்கிட் மலேசியா 80,000 வெள்ளி வழங்கப்பட்டிருச்சு. இங்கு இந்த நிகழ்வுக்கும் நிதி வழங்கப்பட்டிருச்சு என்று தலைவர் சொல்லியிருந்தாரு மாநில அரசாங்கத்தால். இந்த கால்பந்து போட்டி நடத்துவதற்கு மாநில அரசாங்கம் மற்றொரு 50,000 ரிங்கிட் ஒதுக்கீடு பண்ணியிருக்கு. ஆக பேராக்க பொறுத்த வரைக்கும் 133 தமிழ் பள்ளிகள், அந்த 133 பள்ளிகளும் உங்களோட கோரிக்கையை ஒர்க்கிங் பேப்பரோட நியாயமான கோரிக்கையை முன்வைத்தால் எந்த ஒரு கோரிக்கையும் நிராகரிக்கப்படாது என்று உத்தரவாதத்தை இங்கு நான் உங்களுக்கு வழங்குகிறேன். போலீஸ்காரர்கள் போல் நடித்து மியான்மர் பிரஜைகளிடம் கொள்ளை, அரசு ஊழியர் உட்பட 4 கைது. போலீஸ்காரர்கள் போல் நடித்து 8 மியான்மர் பிரஜைகளிடம் கொள்ளையிட்டதாக சந்தேகிக்கப்படும் அரசு ஊழியர் உட்பட 4 போலீசார் கைது செய்துள்ளனர். இந்த கொள்ளை சம்பவம் மல்லோர் கம்போங் கூபாங் டின்னிலில் நிகழ்ந்ததாக கோத்தாபாரு மாவட்ட துணை போலீஸ் தலைவர் வான் ருசாய்லான் மாட் ருசோப் கூறினார். வீடு திரும்பிக் கொண்டிருந்த அந்த 8 மியான்மர் பிரஜைகளையும் வழிமறைத்த 4 உள்நாட்டு ஆடவர்கள் தங்களை போலீஸ்காரர்கள் என கூறிக்கொண்டதோடு அந்த அந்நிய நாட்டினரிடமிருந்து பணத்தை கொள்ளையடித்துள்ளனர். கொள்ளையடிக்கப்பட்ட அந்த 8 மியான்மர் பிரஜைகளும் 20 வயது மதிக்கத்தக்க அவர்கள் என்றும், கடந்த 13 ஆண்டுகளாக மலேசியாவில் தங்கியிருக்கும் அவர்கள் கோத்தாபாரு வட்டாரத்தில் கூலி வேலை செய்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். இச்சம்பவம் தொடர்பில் புகார் கிடைக்கப்பெற்றதைத் தொடர்ந்து சம்பந்தப்பட்ட 4 சந்தேக பேர்வழிகளையும் கைது செய்தனர். மேலும் அவர்களிடமிருந்து 3 மோட்டார் சைக்கிள்கள்,
கணிசமான தொகை கைப்பற்றப்பட்டதோடு அதோடு விசாரணைக்காக அவர்கள் 7 நாட்களுக்கு தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் என்றும் வான் ருசாய்லன் கூறினார். நம்ம தமிழ் நேசன் டிவியை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க. இது ஒரு தமிழ் நேசன் டிவி தயாரிப்பு.